பிரதமர் தமிழகம் வரும்போது திமுகவை விமர்சித்து பேசுறதுனால திமுகவை தான் அது வெற்றி பெற செய்யும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் இது என்ன பார்வை ஒவ்வொரு முறையும் திமுக வந்து பாஜக விமர்சனம் பண்ணும்போது அது பாஜக வெற்றி பெற செய்யுமா ஒவ்வொரு முறையும் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நரேந்திர மோடி பாரத பிரதமரையோ பாஜகவையோ தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வர்றார் அதன் மூலமா பாஜக வளருமா ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியை விமர்சிக்கிறத மக்கள் பார்க்கறதும் தேசிய கட்சி சிட்டிங் பி எம்மா இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மாநில கட்சியை விமர்சிக்கிறதும் ஈக்குவலாக பார்ப்பாங்களா சார் எல்லாமே ஈக்குவல் தான் கட்சி தலைவர்கள் அவர் தேசிய கட்சியில் இருக்கனால பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு இவர் மாநில கட்சியில் இருக்கனால சீஃப் மினிஸ்டராக இருக்காரு அவ்வளோதான் அதில் என்ன இருக்குது மாநில கட்சியாக மத்திய கட்சியாக ஆட்சியில் இருக்கிற கட்சியாக இதெல்லாம் யாரும் பார்க்குறதே கிடையாது விமர்சனத்தில் வேல்யூட் இருக்கா இல்லையா நீங்கள் கேட்ட கேள்வி பிரதமர் விமர்சிக்க விமர்சிக்க எங்களுக்கு வாக்கு கூடும் அப்படின்னு திமுக சொல்லுதுனேன் திமுக விமர்சிக்க விமர்சிக்க பாஜகவுக்கு வாக்கு கூடுமா இவ்வளோதான் பதில் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இரட்டைகளை சின்னம் அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் பார்க்கப்பட்டு இருக்கப்படக்கூடிய திராவிட கட்சிகள்லேயே இரண்டாவது பெரிய கட்சியாக பார்க்கப்படக்கூடிய அதிமுகவுடைய சின்னம் இரட்டைகள் இதை முடக்குவதற்கான முயற்சிகளை பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மறைமுகமா எடுக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படும் உண்மை இருக்கா காலகாலமாக அப்படி தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு போகணும் எந்த விதமான வேலிட் ப்ரூஃபும் கிடையாது அவங்க கட்சிக்குள்ளேயே சண்டைங்கிறது யாராவது மறுப்பாங்களா அவங்க கட்சியில் இருந்த பொதுச்செயலாளராக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் தான் நீக்கினாங்க அந்த கட்சியுடைய துணை புச்சலாக இருந்து ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் யார் யாரெல்லாம் பிரச்சாரம் போனார்களோ அவர்கள் தான் திரு டிடி உதவர்கள் நீக்கினாங்க கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர சொல்லி எல்லாம் மண்ணா இருப்போன்னு சொன்ன அவரை திருப்பி கட்சியிலிருந்து ஒரே போய்சலாளர் தான் அதை நாங்க தான் சொல்லி திருப்பி நீக்கிறது முடியும் அப்ப ஏடிஎம்கேக்குள்ளே பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்ப பாதிக்கப்பட்டவங்க டிஸ்பியூட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்ப வந்து இதில் வந்து அவர் இவர் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு போறாங்க நீதிபதி தப்பு பண்றாரு அந்த தேர்தல் ஆணையம் தப்பு பண்றாரு என்ன கணக்கு சண்டைன்னு கோர்ட்டுக்கு போனது நீங்க கோர்ட்டுக்கு போனா ஒரு பக்கம் தானே தீர்ப்பாக முடியும் அப்போ உங்களுக்கு சாதமா தீர்ப்பு வந்த போது ஒன்று பேர் டிடிவிக்கு அநீதி அளிக்கப்பட்டதா சசிகலா அநீதி அளிக்கப்பட்டதா அவங்களுக்கு சாதமா தீர்ப்பு வரலேயே அப்போ திரு ஓபிஎஸ் தீர்ப்பு வந்துச்சு அப்போ பாஜக பாஜகன்னு ஒத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு சாதமா தீர்ப்பு வரும்போது நியாயமான தீர்ப்பு உங்களுக்கு பாதகமான ஒரு பிரச்சனை இன்னும் தீர்ப்பு இருப்பது வரல வருமோ அப்படி சந்தேகத்துல பாஜக சரி நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறத ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் இல்லையா இல்ல தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் ஜுடிஷியரி பாடி இரட்டை இலையை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது எங்களுக்கும் வேற சின்னம் கொடுங்க அவங்களுக்கும் வேற சின்னம் கொடுங்கன்னு கேட்குறாரு நீதிமன்றம் ஏற்கனவே அது சார்ந்த தீர்ப்புகளை வழங்கியிருக்கு இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அதற்கு பதில் கேட்கறதே வந்து உள்நோக்கம் இருக்குன்ற என்ன செய்யணும் பெட்டிஷன் தூக்கி போட்டுடணும் நீங்கள் வந்து ஒரு தேர்தல் ஆணையம் அதை நிராகரிக்கலாம் இல்லைங்களா அதுதான் சொல்கிறேன் பெட்டிஷன் தூக்கி போட்டால் உங்களுக்கு நியாயமாக இருக்கும் இல்லையா நீங்கள் ஒரு புகார் சொல்கிறீங்க சார் எனக்கு ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு அதை தூக்கி கடாசி நியாயம் சட்டம் அதான் உங்கள் ஊரில் இல்லையா இதான் உங்கள் ஊர் ஜனநாயகம் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாரு சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு என்னன்னு பதில் சொல்லுங்க இது எப்படி தப்பாகும் அது அநியாயமான கம்ப்ளைண்டா இருக்கட்டும் அது அப்புறம் ஆனா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண அவருக்கு கிரீவன்ஸ் இல்லையா க்ரிவன்ஸ் சொல்றதுக்கு ஒரு இடத்துல வேணாம அவர் எங்க போவாரு அப்ப எனக்கு ஒரு அநீதி அளிக்கப்பட்டிருக்குங்க அது ஏன் சின்னங்க ஏன் கட்சிங்க அவங்க பிடிங்கிட்டாங்க என்னை வெளியே துரத்தி விட்டாங்க எனக்கு வந்து கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்படி அங்க என்ன பாஸ் பிரச்சனைன்னு கேட்கிறாங்க ஒரு வீடு உங்க வீடு இது இன்னொருத்தர் திடீர்னு ஏன் வீடு சண்டைக்கு போறாரு கோர்ட் போனா உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவீங்க சார் நான் ஏன் வீடு சார்

திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணியாக பார்க்கப்பட்டது தேர்தல் அறிக்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பல வாக்குறுதிகள் கருணாநிதி காலத்தில் இருந்த வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு தேசிய அளவில் வெற்றி பெறக்கூடிய கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியினுடைய அதிகாரத்திற்குட்பட்ட வகையில் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு திமுகவினுடைய வாக்குறுதிகள் உங்கள் பார்வை நிறைய விஷயங்கள் அதில் நிறைவேற்றப்பட முடியாதவை நிறைய விஷயங்கள் அவர்கள் இருந்த போதே நிறைவேற்றாதவை திமுகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்கு இருபத்தி ஒரு வேட்பாளர்களையுமே ஒரே டேபிள கொடுக்குறாங்க இதுல வாரிசுகளுக்கு வாய்ப்புகள் குறைக்கப்பட்டிருக்கு சொல்லப்படுது இரண்டாவது புதிய வேட்பாளர்கள் அதுல நிறைய பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு வாரிசுகளுக்கு வாய்ப்பு குறைக்கப்பட்டிருக்குன்னு எப்படி எங்க குறைக்கப்பட்டது பொன்முடி அவர்களுடைய மகனுக்கு சரி நேருமானுக்கு கொடுத்தாச்சு இரண்டு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப ஒருத்தருக்கு காலி பண்ணியாச்சு ரெண்டு பேர் கொடுத்தாச்சு அப்புறம் தமிழிச்சி யாரு வாரிசு தானே திரு தங்கப்பாண்டியன் முன்னாள் அமைச்சருடைய மகன்தானே கலாநிதி யாரு முன்னாள் அமைச்சருடைய மகன்தானே அப்போ இவங்கெல்லாம் உங்களுக்கு வாரிசாக தெரியல எங்கே குறைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இவருக்கு மேலே வேற ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் புதுமுகங்கள் அதிகமாக பதினோரு பேருக்கு புதுமுகங்கள் கொடுக்கு அவங்க கட்சியில உங்களுக்கு அதிருப்தி இருக்கு அந்த எப்பிகளுக்கு சரியா செயல்படலாம்னு கொடுத்துருக்காங்க ஏன் பழைய ஆட்கள் திரும்பி கொடுத்தாங்க இப்போ பழைய ஆட்களுக்கு நாலு பேருக்கு திரும்பி கொடுத்துருக்காங்க அப்போ பழைய இருபத்தோரு பேர்ல பத்து பேருக்கு திரும்ப கொடுத்துருக்குறாங்க அப்போ என்ன அவங்க மேலே அதிருப்தி இல்லை பதினோரு பேர் மாற்றி விட்டுருக்காங்க அப்போ அவங்க மேலே அதிருப்தி அவங்க அப்போ அவங்களுடைய மக்களவை உறுப்பினர்கள் சரியாக செய்யணும் அவங்களே நம்புறாங்க இப்போ இருபத்தோரு பேர் பழைய பழையாட்டுலேயும் அப்படியே இருபத்தோரு பேர் தொடரலை இப்போ உங்களுக்கு ராமநாதபுரத்தில் வந்து நவாஸ் கனி திரும்ப அப்படியே போட்டிடுறாரு அப்போ அவங்க நினைக்கிறாங்க எங்கள் கேண்டிடேட் கரெக்டாக இருக்கிறாரு அவர் சரியாக வந்துருக்காரு போனோம்னா நல்லா செல்லவிட்டா திரும்ப அவரே போட்டிடறாருன்னு நினைக்கிறாங்க அப்போ இவங்க கேண்ட்டட்ட மாற்றிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பாதி கேண்ட் நீங்கள் பொதுமுகம்னு நீங்கள் சொல்லுங்க அப்படி வாய்ப்புகளை மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய கட்சியாக கிடையாது அதிமுக மாதிரி திரும்ப திரும்ப ஒவ்வொரு எலக்ஷன்லையும் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்கும் தர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்ட் புதுசாக வந்துருப்பாங்க அப்படின்னா நம்ம ஜெயலல்தாடர்கள் வந்த காலத்துல பார்த்துருக்கோம் தொண்ணூத்தி ஒன்றுலேருந்து புது புது கேண்டட்டா வந்துருப்போம் நமக்கெல்லாம் ஒரே சர்ப்ரைஸாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி கிடையாது திமுக வந்து எப்பயுமே யார் யார் எந்தெந்த தொகுதிங்கிறது தெளிவாக இருக்கும் யார் யார் அமைச்சருங்கிறது தெளிவாக இருக்கும் நம்ம குழப்பமே இருக்காது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க பதினோரு பேர் வந்து ஏற்கனவே பத்து பேர் ஏற்கனவே இருந்தவங்க இருக்காங்க பதினோரு பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க

அப்படித்தானே செய்வாங்க கூட்டணிக்கு சேர்ற கட்சி தான சார் நமக்கு இந்த கூட்டங்கள் இருக்கோம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வாங்க இல்லாட்டி அவருக்கு இன்னைக்கு கூட திரு சொல்லும் சொல்லும்போது எத்தனை சீட் அப்படிங்கறது அவர் சொல்றாரு அது வந்து அந்த ஒப்பந்தத்துல கேள்விதா இருக்கு எந்தெந்த சீட்டுங்கிறது பாஜக தலைமை அறிவிக்கும் தான் சொன்னார் அது உடனே பணிஞ்சு போகிறதோ குனிஞ்சு போகிறதோலாம் கிடையாது அது வந்து கட்சியுடைய பெரிய நீங்கள் கூட்டணியில் பெரிய கட்சி அஞ்சு கட்சி தான் அஞ்சு சீட் தான் அவங்க போட்டிடுறாங்க மற்ற ரெண்டு தான் போட்டிடுறாங்க இருபத்தி ஏழு தூதி போகும் முப்பத்தி மூணு தூதி அவங்க தான் போட்டி எடுப்பாங்க அதிமுக தான் போட்டி எடுப்போது அப்போ அவங்க தானே பெரிய கட்சி அதுல என்ன உங்களுக்கு குழப்பம் இருக்குது ஸோ இதனால் உடனடியாக அது போக நம்ம பேசிட்டு இருக்க தருணத்தில் திருமதி பிரேமலதாவும் திரு எடப்பாடி பழனிசாவும் மீட் கொடுத்து எல்லாமே சேர்ந்து அதிமுக அலுவலகத்துக்கு அவங்க வந்தாங்க நம்ம பேசிகிட்டு இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தேமுதிக அலுவலத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி போகிறார் இதெல்லாம் ஒன்னு அதனால வந்து ஒன்று அவர் இவங்க சொல்றாங்க யோசிக்கல கேண்டிடேட்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அதிமுக ஒரு மாநில கட்சிங்கிறதுனால அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்பயுமே சட்டமன்ற தேர்தல்தான் இருக்கும் ஏன்னா இந்த முறை அவங்க அதிக ரிஸ்க் பேர் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே பாஜக கூட்டணி இல்லைங்கிறனால அந்த இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்களை ஒரு பெரிய தயக்கம் வந்துருச்சு நம்ம ஒரு தப்பான டிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தயக்கம் வந்துருச்சு அதனால அவங்க எல்லாம் டக்குன்னு லைலோ பண்ணிட்டு நம்ம வந்து மற்ற ஆட்களை நிப்பாட்டி வச்சுருவாங்க திரு அண்ணன் சி வி சண்முகம் ராஜ்யசபாக்கு நிற்கிறாரு பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொன்னவர் லோக்சபாக்கு நிற்கலாம்ல ஒரு ஸ்ட்ராங் வார்டான அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே முன்னாள் அமைச்சர் பொருமக்கள்லாம் நிற்கலாம்ல என்ன கெட்டுச்சு ரொம்ப வலுவாக இருக்கும்ல அவங்களெல்லாம் ஜீப்பாங்கல்ல ஒரு பேச்சுக்கு தங்கமணி நிற்கிறார் ஒரு பேச்சுக்கு வேலுமணி நிற்கிறார் இப்போ நமக்கு அவங்க எம்எல்ஏவாக இருக்காங்களா இருக்கு நிக்க கேட்கலாம் நயனார் நாயந்திரன் பாஜக நிற்க போறா திரு திருமதி தமிழிசுந்தரம் ரிசைன் பண்ணுறது நிற்கிறாங்கல்ல நான் சொல்றது ஒரு வலுவான நாட்கள் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸ் ஒய் நிற்கிறார் அதுக்கு மேல வேலுமணி நிற்கிறார் யார் போட்டி இருக்கும் சும்மா சொல்லுங்க வேலுமணி வேலுமணி என்ன கடுமையான போட்டி இவ்வளவுதான பாயிண்ட் அப்ப உங்களுடைய ஹெவி வெயிட்ஸ் நீங்க இறக்கி விட வேண்டியதானே ஹெவி வெயிட்ஸ் எல்லாருமே பின்னாடி தயங்குறாங்கிறதா நமக்கு கிடைக்கிற செய்தி அதிமுக கூட்டணியில அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பத்தி ஒரு யோசனை வந்துருது திமுக கூட்டணி அப்படியே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே இருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி ஒண்ணுல இருந்த அதிமுக பாஜக தேமுதிக அதிமுக பாஜக பாமக கூட்டணி இப்ப இல்ல அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பக்கம் போயிட்டாங்க தேமுதிக அதிமுக அந்த பக்கம் பாஜக பாமக அந்த பக்கம் போயிட்டாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்ப அவங்க வந்து யார் யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் இந்த நிர்பந்தம் அதிமுகவுக்கு உருவாகி இருக்கா ஏன்னா தன்னுடைய தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பை அதிமுக தவற விட்டுருச்சு பாமக வெளியில போனதுனால தேமுதிகாவையாவது எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லா கட்சி எல்லா கட்சியும் நிர்பந்தம் திமுகவுக்கு இல்லையா திமுக இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் சமரசம் பண்ணி எல்லாருக்கும் அவங்க கேட்கற சீட் அப்படியே கொடுத்தாங்க இன்னைக்கு திமுகவுடைய தயவுல அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க தயவுல திமுக ஜெயக்குதா யார் பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைல திமுகவா அதுல குழப்பம் இல்ல இல்ல அப்ப விடுதலை சத்தத்தில் ஏன் அப்படியே கொடுக்குறாங்க ஒண்ணு குறைச்சிருக்கலாம்ல காங்கிரஸ் கேட்கறது ஏன் அப்படி குறைச்சிருக்கலாம்ல அப்ப எல்லாருக்குமே இந்த அழுத்தம் இருக்கு அது வந்து அதிமுகவுக்கு இந்த அழுத்தம் இருந்தது அதே அழுத்தம் பாஜகவுக்கு இருந்துச்சு நம்ம தோத்துற கூடாது நமக்கு வந்து ஒரு பெரிய கூட்டணி வரணும் அதே அழுத்தம் எல்லாருக்குமே எலெக்ஷன்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள் அவர் வந்து அந்த அழுத்தம் எல்லாருக்கும் பொதுவான முதன்முறையாக பாஜக தலைமையில கூட்டணி அப்படின்றது தமிழகத்துல அமையுது அப்படி இருக்கும்போது அதிமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் பாஜக கூட்டணியில சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல அமைஞ்சதும் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல திரு பொன்னார் அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோடு இருந்த போதே அப்போ வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வாக்குகள் வாங்கினாங்க அது அதிகமான தொகுதிகளை தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணினா அது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி அது ஏற்கனவே நின்று கர்நாடகாவில் இணை அமைச்சர் ஒருவர் தமிழகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் வைக்கப்பட்ட ராமேஸ்வரம் குண்டு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு கேரள மக்கள் தான் வந்து ஆசிட் ஊத்துறாங்கன்ற சொல்லி இப்போ சாரியும் கேட்டிருக்காரு இதனுடைய பாதிப்பு தமிழகத்தில் பிரச்சாரத்தில் பாஜகவுக்கு எதிராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு செல்வி சோபா அவர்கள் சொன்னதில் என்ன வார்த்தை உங்களுக்கு இடிச்சதுன்னு சொல்லுங்கள் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்தவர் குண்டு வச்சாருன்னா தமிழர்கள் அர்த்தமா ஊர்ல ஒரு ஒருத்தர் ஒரு குற்றவாளி இருக்கிறாரு அவர் விருநகரை சேர்ந்தவர் அப்ப விருநகரை சேர்ந்தவர் குற்றவாளின்னு சொன்னா விருதுநகர் மாவட்டம் சேர்ந்த எல்லாருமே குற்றவாளி அர்த்தமா அப்படி பொருள் எப்படி ஆகும் நீங்க சொல்லுங்க நான் முருகேசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முருகேசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முருகேசன் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம் விருநகர் மாவட்டத்தை சேர்ந்த எல்லாருமே குற்றவாளி நடத்தமா எந்த ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த மொழியில் அப்படி ஒரு சொல்லுங்க இல்ல இப்ப சென்னைக்கு வரா சார் ஒருத்தர் பர்சு தொலைச்சறாரு சென்னையில போனப்பா பர்சு தொலைச்சிட்டு திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப சென்னைக்கு போனாலே ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரியான அறியாத பிள்ளைகள் பேசுவாங்க நம்ம சென்னை போனா அப்ப சென்னை இருக்கிற கூட திருடி நினைச்சுட்டாங்க சரி கேட்டுக்க முடியாது நம்ம நினைச்சு முடியும் எங்க ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் குண்டு வச்சாருன்னா தமிழ்நாட்டுக்கு பூரா இழுக்கா எப்படி வரும் அவன் திருட அவன் குண்டு வச்சவன் அது எப்படி இழுக்கா அவங்களுக்கு அப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் போய் நீங்கள் வந்து ஒரு பட்டம் வாங்கிட்டீங்கன்னா உன்னை தமிழ் இந்தியாவில் வந்து அத்தனை கூட பட்டம் வாங்குனா அர்த்தமா அவர் பட்டம் வாங்கினா அவருக்கு வரும் அமெரிக்காவில் ஒருத்தர் துணை ஜனநாயகத்தான் நீங்க துணை ஜன அர்த்தமா ஒரு தமிழர் ஒரு இந்திய துணை ஜனாதிபதியாக இருக்காரு அப்படின்னா நீங்க துணை ஜனாதிபதியா என்ன எனக்குனுங்கள ஒவ்வொருத்தரும் தனி ஒரு ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்னு கம்யூனிட்டி பூரா வந்துருமா ஒரு ஒரு குற்றவாளி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் அப்போ அந்த மதம் பூரா தப்பா இப்படி சொல்லி சொல்லி தான் நீங்கள் திசை திருப்பிருக்கீங்க அந்த பர்டிகுலர் பர்சன் குற்றவாளி பர்டிகுலர் பர்சன் அவர் ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவன் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஒரு பிராமணராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிட்டார் அப்ப பிராமண சமுதாயமே கொலக்கூட சமுதாயம் சொல்லுவீங்களா தான் இஸ்லாமிய பெருமக்கள் அடையாளம் கட்டி கட்டி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சிறுபான்மையை அசிங்கப்படுத்திட்டாங்க சிறுபான்மை எங்க எப்படி சிறுபான்மை தொண்ணூத்தி ஒன்பதே முக்கால் சதவீதம் சிறுபான்மை நல்லவராக உட்காந்துருக்காங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கேயோ தப்பு பண்ணும் அப்படி எப்படி முடியும் அது இந்து மத்தில இல்லையா புலல்ஜியில் பாருங்க இதே எயிட்டி வந்து இந்துக்குள்ள உட்காந்துருப்பாங்க அப்ப என்ன செய்யுது அப்போ மத ரீதியா இன ரீதியா மொழி ரீதியா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் குண்டு வச்சிருக்காரு தகவல் வருது கிருஷ்ணகிரியில் ட்ரைனிங் எடுத்தாங்களா இது வந்து ஒரு தகவல் இது எப்படி தமிழர்களுக்கு இழுக்காம அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க சொல்லுங்க அதுக்கப்புறமே அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து மன்னிப்பு போய்க்கிறாங்க எப்படி யாரோ தப்பா புரிஞ்சுக்கிறீங்க யாரோ பிஸ்கட் பண்றாங்க நான் என்ன சொன்னேங்கிற தெளிவா புரிஞ்சுக்கங்க திரும்பிகளுக்கு சொல்றாங்க அங்க இருந்து வந்தவர் குண்டு வச்சார்னு சொன்ன தமிழர்கள் தான் குண்டு வைக்கிறவங்க அதுதான் மோசமான ஸ்டேட்மெண்ட் புரியுங்களா அது எப்படி எல்லா திருடனுக்கும் மோடினு பேர் இருக்குன்னு சொன்னதுதான் தப்பு புரியுங்களா நரேந்திர மோடி திருடன் சொன்னா பொலிட்டிக்கல் விமர்சனம் அது எப்படி எல்லா மோடியும் திருடனா இருக்கா அப்படின்னு சொல்லி மோடி வச்சா திருநாருக்கான்னு சொல்லும் போதும் போய் கேஸ் ஆச்சு ரெண்டு வருஷம் தண்டனை ஆச்சு உங்களுக்கு புரியுதுங்களா கம்பேர் கம்பேர் பண்ணணும் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க தமிழர்கள் எல்லாம் சொன்னாங்களா நீங்க சொல்லுங்க கன்னட கனத்திலேயே நீங்க சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்தாரு அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேருங்க இருக்கு வித்தியாசம் இல்லையா அது எப்படி திருடர்கள் எல்லாருக்குமே மோடியின் பேர் இருக்கு இதுதான் அவர் பயன்படுத்தின வார்த்தை அப்போ மோடி சமுதாயத்தை பூரா குறிக்குதுன்னு அர்த்தம் கோர்ட் தண்டிச்சு சார் இந்த இதுல கோர்ட் கேஸ் போடுங்க அந்த அம்மா மேல கேஸ் போடுங்க என்ன வருது பாப்போம் அந்த அம்மா கிளியரா சொல்றாங்க வந்தவர் தமிழ்நாடு நான் ஏன் தொடர்படுத்திக்கணும் நீங்க ஏன் தொடர்படுத்திக்கணும் நீங்க அவர் தமிழரா பாப்பீங்களா ஒருத்தர் ஏழு கொலை பண்ணிட்டார் கொலை பண்ணவர் தமிழர் அப்ப நீங்க என்ன செய்வீங்க அவரை விடுதலை செய்வீங்க அவர் தமிழர் சொல்லுவீங்களா சொல்லுங்க சார் இல்ல பின்ன குற்றவாளி அவ்வளவுதான் பாயிண்ட் அவங்க சொன்னது ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அவர் வந்து கிருஷ்ணகிரிக்காரர் தமிழ்நாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் இங்க வந்து பயங்கரவாதத்தில் ஈடுபடுறாங்க கட்டாயம் கண்டிக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க என்ன நீங்க சொல்லுங்க வெறுபாட்டிமா சொல்லுங்க என்ன சொன்னாங்கன்னு தமிழகத்தினுடைய இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு ரெண்டாவது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வெற்றிக்கான முயற்சிகளை தனிப்பட்ட முறையில் எடுக்கல அப்படின்ற ஒரு பார்வை முன் வச்சா அது சரியும் சொல்லலாம் காங்கிரஸ் கட்சி எப்பயுமே வந்து செகண்ட் ஃபீல்டில் தான் வாசிக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர்கள் வாய்ப்பை விட்ட பிறகு ஒரு முறை திரு மூப்பனார் அவர்களும் ஒரு முறை திரு வாலப்பாளி ராமமூர்த்தி அவர்களும் கட்சிக்கான எழுச்சிக்கு முயற்சி பண்ணாங்க ஒரு முறை திரு ஈவிகேசி கே சிலம்போன் அவர்கள் இருக்கும்போது கூட ஒரு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க இவர்கள் யாருமே அடுத்து வந்த எந்த தலைவர்களுமே காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்றோ காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் என்றோ அப்படி ஒரு முயற்சிகளே போகல அதனால அதனால் அந்த கட்சி வந்து அப்படியே தான் நீங்கள் ஒரு முனைப்பே போது நீங்கள் எப்படி வெற்றி வெற்றிபோன்று நினைக்கிறீங்க அதனால் கட்சி வளர்க்குற கோவப்படுமா நாங்கள் ஒரு பத்து சீட்டு கிடைக்கும் பத்து எம்பி ஆகும் ஒரு முப்பது எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் முப்பது பேர் எம்பி ஆகும் அது எம்எல்ஏ ஆகும் இந்த இடத்துல அவன் நின்றுவாங்க நம்ம கட்சி வளர்ப்போம் முப்பது பேர் எம்எல்ஏ ஆக முடியுது நம்ம ஏன் நூற்றம்பது பேர் எம்எல்ஏ ஆகக்கூடாது நம்ம பத்து பேர் எம்பி ஆக முடியுதே நம்ம ஏன் நாற்பது பேர் எம்பி ஆகக்கூடாது அந்த முனைப்பே இல்லையே டிஎம்கேட தயவு கிடைக்கும் தப்பி போச்சுன்னா இடிம்கியோட தயவு கிடைக்கும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி பண்ண முடியும் எப்படி கட்சி வளர்க்க முடியும் அந்த முனைப்பே அவர்கள்ட்ட இல்லை அது வந்து மலங்கிடுச்சு பாஜக தேசிய அளவில் நானூறு இடங்கள் அப்படின்ற ஒரு இலக்க நிர்ணயிச்சிருக்கு ஆனால் தமிழகத்தில் பாஜக அப்படிங்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வாக்கு சதவீதம் அப்படின்றதுனா நம்ம உத்தரவாதமாக சொல்ல முடியாதுங்க எப் மும்முனை போட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே போல் மும்முனை போட்டி ஏற்பட்ட போது அதிமுக ஸ்வீப்பெடுத்துது அப்போதைய ரூலிங் பார்ட்டி பாஜக மூன்று தூதல் எடுத்தது சரிங்களா கன்னியாகுமரி தர்மபுரி புதுச்சேரி நாற்பதில் திமுக வாஷ் அவுட் முப்பத்தி ஏழு கே மூணு அதுதான் சொல்கிறேன் திமுக அவுட் இந்த முறை என்னான்னு தெரியாதுல்ல மும்முனை போட்டி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு கட்சி வாஷம் ஆகலாம் ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் இருக்குது பிஜேபி அங்கங்கே ஒரு டாபாடுன்னு அதே பாமக அங்கே கூட இருக்குது ரெண்டு திராவிட கட்சியில் ரொம்ப முக்கியமான அங்கே வந்து இப்படியே பெரும் சமூகத்தை சேர்ந்த டிவி இருக்கிறாரு திரு ஓபிஎஸ் இருக்கிறார் திரு ஜி கே வாசன் இருக்கிறாரு எப்படி வருங்க நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கேங்கிறது மாற்ற கருத்து இல்லை அதுல ஒண்ணு குழப்பம் இல்லை மும்முனை போட்டி தான சார் இறுதியா சொல்லலாம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி தனிப்பட்ட முறையில் தனியா அவங்க கூட்டணியா இல்லங்கிறனால எம்பி ஜெயிக்க முடியலங்கிறனால சொன்ன மூன்று மூலம் போட்டின்னு சொல்லிக்கலாம் அவரு அவர் ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு முப்பது லட்சம் ஓட்டு வாங்கி இருக்காரு மூணு எலெக்ஷன்ல கண்டினியூஸா வந்து குரோத் காட்டிகிட்டே இருக்கிறார் அவரை நீங்க புறக்கணிக்க முடியாது தனிப்பட்ட முறையில் இந்த மூன்று ஆண்டு கால ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியினுடைய ரிசல்ட்டா இதுல வாக்குகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிலாம் பார்க்க முடியாது இது வந்து பாரத பிரதமராக யார் வரணுங்கிறதும் கூட்டணி பலமும் மட்டும்தான் நீங்க வந்து முப்பத்தஞ்சு சீட்ல வந்து டிஎம் கே ஜெயிச்சிருச்சுன்னா திமுக ஆட்சி சிறப்புன்னு மக்கள் சொன்னது அர்த்தமாகாது முப்பது தொகுதியில் திமுக தோத்துருச்சு அப்படின்னா மக்கள் மக்கள் வந்து திமுக நிராகரிச்சிட்டாங்கன்னு அர்த்தமாகாது குறிப்பிட்டு அடுத்த ரெண்டு வருஷமோ அவங்க ஆட்சி தான் அதுல எந்த மாற்றுக்காரத்தோர்பில் அடுத்த ரிசல்ட் என்ன வரும் சொல்ல முடியாது புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு சட்டமன்ற ஆட்சி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஆட்சி தொடரும் போது அது மக்கள் கொடுத்த என்டார்ஸ்மெண்ட் ஏன்னா ரெண்டுமே சட்டமன்ற தேர்தல் சரிங்களா ஆனா ஒரு மக்களவை தேர்தல் வந்து நீங்கள் மக்களவைத் தேர்தலுக்கு கம்ப்ளீட்டா வேற காரணங்கள் இங்க வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை மையப்படுத்தி தேர்தல் போயிட்டு அதனால திமுக ஜெயிச்சாலும் அந்த கிரெடிட் அவர்கள் கிடையாது திமுக தோத்தாலும் அவர்களை பிளேம் பண்ண முடியாது இந்த இடத்துல அவருடைய கூட்டணி பலத்துல அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு மக்களை சந்திக்கிறதுக்கும் அதிமுக நாங்கள் வெற்றி பெற்றார் ஆதரவு சந்திக்கிறதுக்கும் திமுக யார் பிரதமர் காங்கிரஸ் தெரியாம சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் மக்கள்கிட்ட பலவீனம் தான் ரெண்டுமே பலவீனம் தான் ஆனா அதனால ஒரு பெருசாக இருப்பார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டதுனால பாஜக முப்பத்தி எம்பி கிடைச்சிருவாங்களா கிடைச்சிருவாங்களா கிடைக்க மாட்டாங்க உங்களுக்கு நம்பிக்கை ஆனா யாருக்கு வந்து பிரதமர் அப்படிங்கிற வாய்ப்பே சொல்ல முடியாம காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது அதனால அவங்க வந்து மூணு தொகுதியில தான் ஜெயிப்பாங்களா அதுவும் நான் திரும்ப சொல்றேன் கூட்டணி பலம் அவர் அவர்களுடைய வாக்கு வங்கி பலம் அதுதான் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக வர்றார் அப்படின்னு சொல்றனால ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கூடும் இன்னைக்கு தேதிக்கு பாஜக அணி சராசரியாக இருபது சதவீத வாக்குகளை பெறும் இதை வந்து கிட்டத்தட்ட ஆறு சர்வே ப்ரூஃப் பண்ணிருக்கு எங்களுடைய சர்வே உட்பட ஆறு சர்வே ப்ரூஃப் பண்ணிருக்காங்க அதில் எவ்வளவு கூடுதுன்னு பார்க்க முடியுமே தவிர நம்ம வந்து குறைஞ்சி பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி காட்டியிருக்காங்க இப்ப சொல்றது ஒன்றரை தான் கூட ம் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் வாங்குகிறார் அவங்க எவ் தே வில் ட்ரை டு புஷ் ஆஸ் மேக்ஸிமம் ஆஸ் பாஸ்புல் தமிழகத்தனுடைய தலைவர்கள் கருணாநிதி ஜெயலலிதா ரெண்டு பேரும் இல்லாமல் அந்த கட்சி வேறு தலைமைக்கு மாறி சந்திக்கக்கூடிய தேர்தலில் வியூகம் வகுத்தது அப்படின்றத நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் எப்பயுமே ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே அவர் கொஞ்சம் பலவீனமா இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிறுத்தி பண்ணார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவங்க முழுமையா ரெண்டு பேருமே இல்லாம தான் சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுமே ரெண்டு பேருமே இல்லாமல் தான் சோ ரெண்டு தலைவர்கள் இல்லாம சந்திக்கக்கூடிய மூணாவது தேர்தல் இது அதனால அது வந்து வெற்றிடத்தை காற்று நிரப்பும் இப்போ இதுல இந்த தேர்தலில் பிரதானமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு ஏன்னா பத்து வருடங்கள் பாஜக ஆட்சியில் இருந்திருக்கு அந்த ஆட்சியின் மேல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி அப்படின்னு சொல்லப்படுது தமிழகத்தில் இதை எப்படி பாஜக வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் கூடிக்கிட்டே இருக்க போகுது ஸோ நரேந்திர மோடி அவர்கள் அல்லது மத்திய ஆட்சியுடைய ஆன்டி கமென்சி குறைஞ்சிக்கிட்டே போகுது தமிழ்நாட்டு ஆட்சி மீதான ஆன்டிங்க மென்சி கூடிக்கிட்டே இருக்குது அதனால அதுதான் வந்து நிற்கும் ஆனால் நான் வந்து ஏற்கனவே சொன்னால் சீட்டில் வந்து கன்வெர்ட் ஆகி காட்டாது பாஜகவுடைய ஓட்டு வங்கி கூடும் திமுக கூட்டணியுடைய ஓட்டு வங்கி குறையலாம் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெற்ற வாக்கு வித்தியாசம் பெற முடியாது அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசம் நாலரை லட்சம் ஓட்டு வித்தியாசம்லாம் வாங்குகிறாங்க அந்த மாதிரி ஒரு மேஜர் அதிருப்திற்கான வாய்ப்புகள் இந்த முறை கம்மி ரெண்டா பிரியறதுனால அவருக்கான வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி எதிர் எதிர்ப்பு இருக்கக்கூடியவங்க ரெண்டா பிரியறாங்க அதனால வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி அது மாதிரி இருக்குல்ல ஸோ சீட்டா கன்வெர்ட் ஆகும் ஓட்டா பாஜக அட்வான்டேஜ் கிடைக்கும் சார் ஒரு பிரதமர் மக்களை சந்திக்கிறார் அப்போ வந்து மத சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிக்கிறார் அவர் வந்து நான் இதை செஞ்சேன் இதை செய்யப் போறேன் அப்படின்ற கருத்துக்களை தாண்டி இந்து அப்படின்ற ஒரு கோர்வையிலேயே போற ராமர் கோவில் இந்து இதை தாண்டி பாஜகவுக்கு எதுவும் தெரியாதுன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது இது எப்படி பாஜக மாதிரி மக்கள் நலத்திட்டங்களை தொண்டை தண்ணி வத்த வத்த பேசுற இன்னொரு கட்சி கிடையாது பாஜக எப்பயுமே மதத்தை கவுண்டருக்கு தான் எடுக்குது நீங்க திட்டுறீங்க நான் சொல்றேன் நீங்க வந்து இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றீங்க சனாதனத்தை டெங்குன்னு சொல்றீங்க எங்க போய் இப்படி சொல்றாங்களேன்னு அவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க ஆடிட்டர் ரமேஷ் எதனால கொல்லப்பட்டாரு நீங்க சொல்லுங்க சேலத்துல போய் ஆடிட்டர் ரமேஷ் கொலையே சொல்றாரு ஆடிட்டர் ரமேஷ் கடன் வாங்கினாரா குடும்பத்தாரா கடன் பொம்பளை பிரச்சனையா என்ன பிரச்சனை கொல்லப்படுறார் அவர் ஒரு இயக்கத்துடைய பிரமுகர் வளரக்கூடிய பிரமுகர்னால மட்டுமே கொல்லப்படுறார் அதை அவர் நினைவு நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்கிறார் அப்படி எவ்வளவு பேர் எங்க ஊர்ல அப்படி கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லு இது எப்படி நீங்க கோயம்புத்தூர் பாம்பு அஸ்ல பண்றார் என்ன காரணம் அவர் திரு அண்ணாமலை கூட்டப்போ முஸ்லீம்களும் கொல்லப்பட்டாங்க அப்பாவி முஸ்லீம்களும் கொல்லப்பட்டாங்க சோ ஒரு மதத்துக்கான இல்லை அது பயங்கரவாதம் அப்பாவி முஸ்லீம் கொல்லப்படுறாங்க அப்ப என்ன செய்வீங்க அப்ப எல்லா முஸ்லீம் இப்படி தொடர்படுத்துவீங்க அப்ப அவர் வந்து கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டுக்கான ரியாக்ஷன் அவருடைய அஞ்சலி பாம்பிளாஸ்ட கண்டிக்கணுமா அஞ்சலியை கண்டிக்கணுமா அவ்வளவு பாஜக தலைவர் சும்மா இல்லாத பிரச்சனை போய் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லுங்க எங்க ஊர் அமைதியா இருக்கு சார் பொசுக்கு வந்து ஏதோ பிரச்சனை கிளப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க நீங்க திட்டுறீங்கிறதுக்கு கவுண்டர் சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாதா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரத்தின்படி வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கறத தாண்டி வாக்கு சதவீதம் யாருக்கு அப்படிங்கறத தாண்டி மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு நீங்க மக்களுடைய மனநிலை வந்து ஒரு ஒரு ஆர்வமான ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு ஐஎப் ஐபிஎல் மேட்சை வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு ஜாலியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஜாலிங்கிறது எப்படின்னா சிஎஸ்கே மேலே பாசமாக இருப்பாங்க திடீர்னு மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கேன்னா ரெண்டு பக்கம் போயிருவாங்க அந்த மும்பை இந்தியன்ஸ் நல்லா இருக்கும் வாங்கி சிஎஸ்கேனா அப்படி அவங்களுக்கு தேவை மேட்ச் இருக்கு அவங்களுக்கு தான் அதனால வந்து மே சூப்பராக இருக்கு தேர்தலில் வந்து ஒரு கழிப்போட பார்க்குறாங்கன்னு சொல்லிங்களா அவ்வளோ ஜாலி அவங்கள்கிட்ட செய்யறாங்க அவங்களுக்கு என்ன ஏதாவது மாறப்போது அவங்க அவர் அவர் பாடு அவங்க சார் மக்களுக்கு வந்து ரொம்ப முன்னாடி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி தெரிஞ்சு வச்சு நம்ம பொழப்ப நம்ம தான் பார்த்துக்கணும் எந்த கட்சிகளும் உங்களை காப்பாற்றாதான்னு தெரிஞ்சு வச்சு எனக்கு கஞ்சி நான் உழைக்கிறேன் சாமி கொடுக்கணும் இவ்வளோ தான் இவர்கள் வந்து என் வாழ்க்கையை மாற்றினார்கள்ங்கிற அரசியல்லாம் இல்லை அது இனி இனிமே ஏதாவது முன்னாடி வந்தால் உண்டு அதனால அவங்களுக்கு தேர்தல் ஓ அவர் ஜெயிச்சாரா ஏ சூப்பர் பா சூர் இவராஜிச்சா ஏ சூப்பர் பாஸ் சூப்பர் அவங்க போய் ஒரு ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டில் எப்பயுமே மக்கள் சராசரியாக எழுபது சதவீத வாக்களை பதிசஞ்சுட்டு வந்திருக்காங்க இன்னும் நான் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பதுலேருந்து எழுபத்திரெண்டு வரைக்கும் எப்பயுமே இருந்துடும் மக்கள் ஆறுமா போடுறாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்து இறந்தவங்க வெளியூர் போனவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க அரசு ஊழியர்கள் பத்திரிக்கையாளர்கள் இந்த மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் மிச்சம் மிச்சருக்குறது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அது வந்து எப்பயுமே கம்மியாக இருக்குது தான் ஸோ வந்து ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து போல் ஆயிடுது அவர்கள் பங்களிப்பார் ஆனால் அதில் வந்து ஒரு வேடிக்கை பார்க்குற மனநிலை தானே தவிர நான் இந்த ஆட்சியை மாற்றணும் இந்த அதெல்லாம் ரொம்ப ரேராக இப்போ வந்து தொண்ணூத்தி ஒன்னில் ராஜீவ்காந்தியோட மரணத்துக்கான ஒரு அஞ்சலியாக வாக்குகள் விழுந்துச்சு அப்போ வாலண்டியர் பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு தொண்ணூற்றி ஆறில் அன்னைக்கு இருந்து அதிமுக ஆட்சிக்கான அதிருப்தியை வந்து எதிர்ப்பாக வந்து மாறி வந்துச்சு அப்போ வந்து வால்ண்டியர் அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு மோட்டிவோட கிளம்பி வருது அது இப்ப இல்ல இப்ப வந்து அது ஒரு வேவ் ஓடுன்னு சொல்லுவாங்களா அது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த வேவ் இருந்துச்சு அதனால தான் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு பிஜேபி ஆதரவு ரெண்டாயிரத்தி பதினால மோடி வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்விக்கு நாடு பதில் சொல்லிச்சு இந்த முறை மோடி ஜெயிக்க போறாரு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிக தொகுதியில் வெள்ள போகிறது என்பதும் அகில இந்தியாவில் பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வெள்ள போகிறது நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் எலக்டோரல் பாண்டு ஃபண்டு அந்த பண்டு அதாவது பிஎம் எம் கேர்ஸ் நிதியும் விமர்சனங்களுக்கு வைக்கப்படுது இது தேர்தல் காலத்தில் வாக்குகள் மாறுவதற்கான விமர்சனம் மாறுதல் வராது எந்த அம்பானி அதானின்னு சொன்னீங்க அம்பானி அதானி பேரக்கானு இப்போ வரைக்கும் அதை தேடிட்டு இருக்காங்க இப்போதில் அந்த பேரக்கானுமே முக்கியமான பேரக்கானமே தேடிட்டு இருக்காங்க ஒன்று திமுக தமிழ்நாடு பாஜக எப்படி அகில இந்தியாவில் அதிகமான பாண்டு வாங்கிச்சோ அது மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமான பாண்டை வந்து திமுக வாங்கியிருக்கு காங்கிரஸ் கட்சி அகில இந்திய கட்சி அதை விட அதிகமான பாண்டுகளை மம்தா பானர்ஜி வாங்கியிருக்கிறாங்க அப்போ என்ன கணக்கு அப்போ நாங்கள்லாம் வாங்கலை எங்களுக்குலாம் கிடைக்கல நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்க நியாயம் இருக்கு காங்கிரஸ் கட்சியோட அதிகமாக உங்கள் கூட்டணி கட்சி வாங்கியிருக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் பாஜக வாங்கியிருக்குதா தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை வாங்கியிருக்குதா எல்லா கட்சியோட அதிகமாக அப்ப தமிழ்நாடு ரூலிங் பார்ட்டி அதிகமாக வாங்குவோம் அப்ப ஆல் இந்தியா ரூலிங் பார்ட்டி அதிகமாக வாங்கும்ல அவ்வளோதான் கணக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையிலையும் இந்த தேர்தலை அதாவது திறம்பட ஏற்கனவே நடத்தி முடித்தது போல சிக்கல் இல்லாமல் நடத்துவதற்கான ஆறு கட்ட ஏழு கட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது இந்த தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலகனது அப்படின்றது மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்படுது இவிஎம் மெஷின் மேலையும் சில கருத்துக்கள் சொல்லப்படுது இறுதியாக உங்களுடைய இந்த மூன்று விஷயங்கள் பற்றிய கருத்து தேர்தல் ரொம்ப சுமூகமாக நடக்கும் இறைவனுடைய கருணையில் மக்களுடைய ஒத்துழைப்பில் அதில் வந்து ஒன்றும் இல்லை ஏழு கட்ட தேர்தலுங்கிற தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு புதுசு இல்லை ஒன்பது கட்ட தேர்தல் தான் நடந்திருக்கு அது எப்பயுமே அருணாச்சல பிரதேசம் மாதிரியான ரிமோட் ஏரியா வடகிழக்கு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மாதிரி பெரிய மாநிலங்கள் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மாதிரியான நக்சல்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் இது மாதிரியான நிறைய காம்பிளிகேஷன் ஜம்மு காஷ்மீர் மாதிரியான பிரதேசங்கள் ஹிமாச்சல் பிரதேசம் அந்த மாதிரியான குளிர் பிரதேசம் அதெல்லாம் வந்து நம்ம தேர்தல் நடத்துறதுனால ஆறு கட்டம் ஏழு கட்டமாக நார்மல் ஏழு கட்டங்கிறது கிட்டத்தட்ட ப்ரொசீஜராக வச்சு நேரத்தில் பதினாறு நாலு பத்தொம்பது இருபத்தி நாலுன்னு எல்லா கட்டமும் ஏழு கட்டங்கள் ஆயிடுச்சு ஒன்பது கட்டம் தான் ஒரு பீரியட் இருந்திருக்கு அதனால ஏழு கட்டங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை அது நம்ம வழக்கமான அதிகாரிகள் போகணும் பாதுகாப்பு படை வீரர்கள் போகணும் இது மாதிரி வேற வேறு விஷயங்கள் இருக்கு தேர்தல் அதிகாரிகள் ராஜினாமா பண்ணு ஒருத்தர் தான் ராஜ ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனார் ஒருத்தர் தான் ராஜினாமா பண்ணார் இந்த ராஜினாமா பண்ணவருடைய நியமனத்தின் போதே சர்ச்சை வந்துச்சு அப்ப பாஜக ஆதரவாளரை நியமிச்சிருச்சு அப்படின்னா ரிசைன் பண்ணும்போது நீங்கள் வருத்தப்படுறீங்க பாஜக அப்ப நீங்க அதை அட்லீஸ்ட் அளவு ஒத்துக்குங்க அவர் வந்து கோச்சுக்கு டிசைன் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு நம்ம சிந்தனை வெளியே போதும் போது அவர் வந்து மத்திய பாஜக அரசு சர்வாதிகாரம் ஒத்துக்கல அதனால கோச்சுக்கு போயிட்டார் இப்படின்னு வச்சுக்கணும் அப்ப அவர் நியமனத்து போய் என் சண்டைக்கு போய் இல்ல அப்படின்றது அப்ப அப்ப ஒத்துக்கணும்ல நீங்க அவர் நியமனம் பண்ணும்போது ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நேர போட்டாங்க அவங்க சாதம் பண்ணாங்க அவர் அப்பாயின் பண்ணும்போது சண்டைக்கு போனீங்க அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு போறாரு அப்பயும் சண்டை போறீங்க அப்ப எது உண்மைன்னு சொல்லுங்க ஏதாவது ஒண்ணுக்கு வாங்க ஒண்ணு அவரை பாஜக ஆதரவாளர் சொல்லுங்க இல்ல ரோசக்கார அதிகாரின்னு வாங்க ரெண்டுமே நீங்க எப்படி சொல்லுவீங்க ரெண்டு இவிஎம் மிஷனை பொறுத்தளவுக்கு ஒரு அது வந்து புளிச்சு போன ஒரு வாதம் அதில் வந்து நான் தனியாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இன்னொரு வீடியோ போட போகிறேன் எந்த விதமான முறைகளும் செய்ய முடியாதுங்கிற ஃப்ரெஸ்ட்ரேஷனில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கலையேங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் நான் திரும்ப சொல்கிறேன் திமுக கூட்டணி அதிகமான வாய்ப்புகளை இடவங்களை பெறப் போகிறது அப்போ இபி இவிஎம்ல முறைகள் பண்ணி தான் ஜெயிக்க போகிறாங்களா